விரைவு செய்திகள். நாடு முழுவதும் சுமார் 5,83,00,000 மேற்பட்டோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கணக்கு தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று முன்தினம் மட்டும் சுமார் 72,42,000 பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இது வருமான வரித்துறையில் புதிய சாதனை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வரி செலுத்தியவர்களுக்கு வருமான வரித்துறை பாராட்டும் தெரிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் கலந்து கொள்வோர் தங்களது அனுமதி சீட்டுகளை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்பிற்கான முதற்கட்ட நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இதற்கான இரண்டாம் கட்ட நுழைவுத் தேர்வு இம்மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இத்தேர்வை எழுதும் மாணவர்கள் qsamarath.ac.in என்ற இணையதளம் மூலமாக தேர்விற்கான அனுமதி சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து வெள்ளநீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதால் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியில் விசைப்படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 41,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பூலாம்பட்டியில் இருந்து ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கு இயக்கப்படும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி குஜராத் மாநிலம் வல்சாத் இடையே சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வல்சாத்திலிருந்து இம்மாதம் 27ஆம் தேதி இரவு 7:45 புறப்படும் இந்த சிறப்பு ரயில் புனே, ராய்ச்சூர், கடப்பா, ரேணிகுண்டா, காட்பாடி, விழுப்புரம் வழியாக இம்மாதம் 29ஆம் தேதி காலை 8:30 வேளாங்கண்ணியை வந்தடையும். மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து 29ஆம் தேதி மாலை 4:25 புறப்படும் இந்த ரயில் இம்மாதம் 31ஆம் தேதி மாலை வல்சாத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பெங்களூரு திப்ரூகர் இடையேயும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.